ஹே ஹாய் காய்ஸ், மெடிக்கல் காலேஜ் சேர்ந்த எல்லா மெடிக்கோஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ஸை எப்படி சர்வைவ் பண்ணுறது அண்ட் அதிலேயே இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் என்னோட ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது நான் வரைக்குமே நீங்கள் வந்து 10th 11th 12th வந்து நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, ஸ்டேட் போர்டோ இல்லை சிபிஎஸ்சி போர்டிலோ 5 marks 10 marks இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அண்ட் அந்த மாதிரி அதே மாதிரி புக்கில் இருக்க மாதிரியே உங்களை எழுத சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி வார்த்தை மாறாமல் கூட எழுத சொல்லுவாங்க ஸ்டேட் போர்டில். பட் நீங்கள் இங்கே வரும்போது கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும், நிறைய கான்செப்ட் இருக்கும். ஃபுல்லாகவே கான்செப்ட் லேடன் கோர்ஸ் தான் எம்பிபிஎஸ்னாலே, ஒரு கான்செப்ட் லேடன் கோர்ஸ் தான். நிறைய நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் எதுவுமே மாப்படம் பண்ணக்கூடாது, நீங்கள் எதுவுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது. டேர்ம்ஸாக இருக்கும், சில சில மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிறது வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து எடுத்தோன்னே வந்து புக் ஃபுல்லாக, இப்போது இந்த ஒரு புக் இருக்குன்னா அந்த புக் ஃபுல்லாக நான் வந்து மாப்படம் பண்ணிடுவேன், நான் வந்து 10th 11th 12th பண்ண மாதிரி நான் வந்து மாப்படம் பண்ணி நான் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு மேஜரான டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ். புக்ஸ் வந்து நிறையா பேர் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து நிறையா பேர் இன்டர்நேஷனல் புக்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், நான் பெரிய பெரிய புக்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான். ரெஃபரன்ஸ் புக்ஸில் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன டாபிக் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியலைன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரொஃபஸர்ஸ் ரெஃபர் பண்ணுறது தான் அந்த பெரிய பெரிய புக்ஸ், இன்டர்நேஷனல் புக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்தியாவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டமி. மொத்தம் ஃபஸ்ட் இயரில் வந்து 3 subjects இருக்கும், அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. அனாட்டமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பிடி சௌராஷா புக் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரெட் கலர் புக் இருக்குல்லையா, இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 4 volume இருக்குது, ஹெட் அண்ட் நெக் ஒரு வால்யூம், நியூரோ அனாட்டமி ஒரு வால்யூம், லோவர் லிம் அப்டமன் பெல்விஸ் ஒரு வால்யூம், அப்பர் லிம் ஷோல்டர் அது ஒரு வால்யூம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 volume இருக்குது அனாட்டமிக் மட்டுமே. அடுத்து ஹிஸ்டாலஜி இருக்குது, எம்பிரியாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இதெல்லாமே அனாட்டமிக்குள்ளே வந்துடும். ஸோ அடுத்து ஃபிசியாலஜிக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைடன் சொல்லுவாங்க அண்ட் கெனாங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம், ஆனால் அது வந்து நீங்கள் அப்படியே வந்து எக்ஸாமுக்கு அப்படியே எழுத முடியுமா கேட்டிங்கன்னா, எக்ஸாம் ஓரியன்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும், கொஞ்சம் வந்து லாங்குவேஜ்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜிகே பால் யூஸ் பண்ணுவாங்க, இந்து குரானா யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து எக்ஸாம் ஓரியன்ட் நான் எக்ஸாம் மட்டும் படிக்கணும், நான் வேறு எதுக்குமே படிக்கல, எக்ஸாம் அப்போ மட்டும் படிக்கணும்னா சில நிறைய பேர் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, செம்புலிங்கம் யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த புக்கு செம்புலிங்கம் வந்து எடுத்தோடனே செம்புலிங்கம் யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க, இது வந்து ஒரு என்னோட அட்வைஸ்னு சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே செம்புலிங்கம் யாருமே யூஸ் பண்ண வேண்டாம், ஜிகே பால் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி புக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் டைமில் ஒரு கொஞ்சம் சில டாபிக்ஸ் வந்து எனக்கு புரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் செம்புலிங்கம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரிக்கு எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம் வாசுதேவன் புக் தான். இதோ இந்த புக் தான் டிஎம் வாசுதேவன் புக். இதுவே வந்து போதுமான அளவு, இதில் இதை படித்தாலே போதும், நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அந்த எல்லா கான்செப்ட்டுமே இருக்குது, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் படி இவ்வளோ தான். நீங்கள் வந்து நான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக் தான் படிப்பேன், கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிடணும்னு நினச்சா அது உங்கள் தவறான விஷயமே சொல்லலாம், ஏன்னா அது கொஞ்சம் லாங்குவேஜ் ஹார்டாக இருக்கனால உங்களுக்கு புரியது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி படிக்கலாம். கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து உங்களுக்கு சில கான்செப்ட் படிக்கலாம். அண்ட் நான் சொன்ன இந்த ஒவ்வொரு அனாட்டமி பிடிசி அண்ட் ஃபிசியாலஜிக்கு ஜிகே பால் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி டிஎம்எஸ்எம் புக்கு இந்த மாதிரி புக்கு படிக்கலாம். அண்ட் எக்ஸாம் டைமில் எனக்கு சில கான்செப்ட் புரியலை அப்படின்னு சில அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் ஃபிசியாலஜிக்கு செம்புலிங் அந்த மாதிரி புக்கு நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபெயிலியர்ஸ் தான். ஃபெயிலியர்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது 11th 12th நீங்கள் எந்த ஒரு ஸ்கிரிப்ட் டெஸ்ட்டோ எந்த ஒரு மந்த்லி டெஸ்ட்டு குவார்டர் எக்ஸாம் அதில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி சொல்கிறேன், மார்க்ஸ் ஆனால் கம்மியாக எடுப்பீங்களே தவிர ஃபெயில் அப்படி ஆகிருக்க மாட்டீங்க. பட் இங்கே எம்பிபிஎஸ்ல எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இன்டர்னல்ஸ் வைப்பாங்க. இன்டர்னல்ஸ் சொல்கிறது ஒரு 2-3 டாப்பிக்கை சேர்ந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2-3 டாப்பிக் சேர்ந்து வைக்கும் போது ஃபஸ்ட் இன்டர்னல்ஸ், செகண்ட் இன்டர்னல்ஸ், இன்டர்னல்ஸாக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் இன்டர்னல்ஸில் நிறையா பேர் ஃபெயில் ஆவாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம்னே சொல்லலாம். என்னடா இது, நம்ம 11th 12th இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், நம்ம டாப்பராக இருந்திருக்குமே, ஃபஸ்ட் இயரில் எடுத்தோடனே இன்டர்னல்ஸில் ஃபெயில் ஆகிருக்கும்னு சொல்லி நிறையா பேர் டிப்ரெஷன்லாம் ஆவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப காமன். நானும் ஃபெயில் ஆகிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்க, நிறையா பேர் என் சீனியர்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்டர்னல்ஸ் எடுத்தோடனே வந்து எல்லாருமே வந்து அந்த கோப்பை பண்ண கிராப் பண்ண மாட்டாங்க. ஸோ சில பேர் கிராப் பண்ணிடுவாங்க, அண்ட் போக தான் உங்களுக்கு வந்து அந்த பிடிப்பீங்க நீங்கள், ஓ இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் கான்செப்ட் இருக்குது, நம்ம இப்படி தான் எக்ஸாம் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணணும், அண்ட் இப்படி தான் நம்ம பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். எடுத்தோடனே நான் வந்து டாப்பர் ஆகிடுவேன், எடுத்தோடனே நான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுவேன் கேட்டிங்கன்னா அது வந்து அப்படி முடியாது. ஃபெயிலியர்ஸ் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கோங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபெயில் ஆகிறது
இங்கே நார்மல் தான். மற்ற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரேகிங் தான். உங்கள் சீனியர்ஸ் உங்கள்கிட்ட பழகுறாங்கன்னா நீங்கள் அவங்க யார் உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு கடைசியில் வந்து புக்ஸ் தர்றதாக இருக்கட்டும், உங்களுக்கு கான்செப்ட் சொல்லித்தரதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. சீனியர்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விதமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இஸ் என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட்டுங்கிறது நிறைய பேர் எம்பிபிஎஸ்க்குள்ளே வந்துட்டாலே அது வந்து என்ஜாய்மெண்ட்டே இல்லை, ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் வந்து என்ஜாயே பண்ண முடியாது, படத்துக்கு போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக முடியாது, டூர் போக முடியாது, ட்ரிப் பண்ண முடியாது, நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எப்பயுமே படிச்சுக்கிட்டு இருக்கணும், டிப்ரெஷனுக்குள்ள இருக்கணும், ரொம்ப ஒர்க் ஒர்க் ப்ரெஷராக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லவே இல்லை. நீங்களும் இதில் என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் பொறுத்து தான் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் லீவ் விடுறாங்க, ஒரு 20 நாள் லீவ் விடுறாங்க, அவ்வளோ ஃபுல்லாக அந்த டைம் ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணிக்குவேன், இப்போ போகிற நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டைம் ஃபுல்லாமே எது கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 நாள் லீவ் கொடுக்குறாங்கன்னா ஒரு 11வது நாள் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்டர்னல் எக்ஸாமாக இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமாக இருக்கும், இல்லைனா ஒரு பெரிய லீவ் விடுறாங்க, ஒரு மந்த் லீவ் விடுறாங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருக்கும். யூனிவர்சிட்டி எக்ஸாம்ங்கிறது ஃபைனல் எக்ஸாம் சொல்ல வரேன். மாதம் மாதம் ஒரு 2-3 இன்டர்னல்ஸ் வைப்பாங்க, அதுக்கடுத்து கடைசியாக யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கும், அதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போக முடியும். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நிறைய லீவோட டைம் தான் நான் என்ஜாய் பண்ணி நினைக்காதீங்க. டெய்லி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிளாஸ் போக பிடிக்கலையா, ஏதாவது ஒரு ரெண்டு கிளாஸ் போக பிடிக்கலையா, நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ நான் கிளாஸ் கட்டடிக்கிறேனே சொல்லி அதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து அப்படிலாம் நினைக்க தேவையே இல்லை. அது பெரிய குற்றமாக நான் ஒரு கில்ட் ஃபீலிங்கில் இருப்பேன் ஒரு கிளாஸ்லாம் கட்டடிச்சேன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு 2-3 கிளாஸ் போக பிடிக்கலையா, உங்களுக்கு ஒரு மாதிரிக்காக நீங்கள் கிளாஸ் வந்து லீவ் போட்டுக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. டெய்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணுறது வந்து நான் இந்த டைமில் என்ஜாய் பண்ணுவேன், இந்த டைம் தான் படிப்பேன் இல்லை, அப்படியே நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு என்ஜாய் பண்ணி தோணுச்சுன்னா என்ஜாய் பண்ணலாம், படத்துக்கு போங்க, கேம் விளாடுங்க, ஏதாவது ஒரு ஹாபியை வளர்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுக்கு வளர்த்துக்கோங்க. ஜிம் போங்க, ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து பேஸ்கெட்பாலாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், வாலிபாலாக இருக்கலாம், ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடாக இருங்க, அண்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்றைக்காவது ஒரு நாள் டிப்ரெஷனில் இருக்கும்போது, என்றைக்காவது டென்ஷனாக இருக்கும்போது இது உங்களுக்கு வந்து இதை காப்பாற்றும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ஜென்ரல் டிப்ஸ்னே சொல்லலாம் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல சர்வே ஆகிறதுக்கு. அண்டு மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஐ மீட் இன் தி ஸ்டுடியோ. அன்டில் தென் இட்ஸ் சக்தி ஷேரிங் ஆஃப் ஃப்ரம் யூ. குட் பை. அம்மா 10 நிமிஷம் கீழே போமா ப்ளீஸ்மா. ஐயோ நீங்க நடக்கிற சத்தம் கேட்குமா, ஒரு 10 நிமிஷம்மா. Okay.